ஹாய்ஸ், நான் உங்கள் திலீப் கிஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டி அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து இன்றைக்கி அரியர் கேஸ் வந்து ஹியரிங் வந்தது. இதில் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் வந்து போஸ்ட்பான் செய்யப்பட்டிருக்கு. அதாவது என்றைக்கு போஸ்ட்பான் செய்யப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, February 4 வந்து போஸ்ட்பான் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேஸ், அடுத்த கேஸ் வந்து எப்போ ஹியரிங் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, February 4 தான் வந்து ஹியரிங் வருது. எதுக்காக அவங்க போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா யூனிவர்சிட்டிஸும் வந்து அரியர் ரிசல்ட்ஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதாவது அரியர் எக்ஸாம்ஸ்லாம் வந்து கேன்சல் பண்ணி ரிசல்ட்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த எல்லா யூனிவர்சிட்டிஸும் வந்து அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணணும் அப்படின்ற போல சொல்லி, ஸோ இந்த கேஸ் வந்து February 4 வந்து போஸ்ட்பான் செய்யப்பட்டிருக்கு. ஸோ February 4 தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து வரும் அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்து வெயிட் பண்ணோம். கண்டிப்பாக February 4 வந்து எல்லாருக்குமே ரொம்ப பாசிட்டிவான நியூஸாக தான் வரும்ன்ட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு அதில் மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.